ஹாய் கைஸ், டுடே வி ஹேவ் அ டாபிக். ஒரு 70 to 1 lakh பட்ஜெட்டில் எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங், கேமிங், ஆல் பர்பஸ், எல்லா பர்பஸுமே பண்ணணும், அண்ட் அதுக்கு எனக்கு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கிராஃபிக்ஸ் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. வாட்ச் அண்டில் எண்ட். ஸோ டுடேஸ் டாபிக், RTX 5060. RTX 5060 லான்ச் ஆகி இது வரைக்கும் 2 மாதம் ஆகுது. இந்த மிட்ரேஞ்ச் என்ட்ரி லெவல் கார்டு உண்மையாகவே ஒர்த்தா? இது வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லை வந்து என்னன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் தட் வி ஹேவ் 5060 ஓவர் ஹியர், இங்கே இருக்குது. ஸோ வந்து கலர்ஃபுல்லோட கார்டுலாம், கலர்ஃபுல் பேட்டில் AX 5060 8 GB. ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாம். RTX 5060, ஆக்சுவலி திஸ் லுக்ஸ் நைஸ், வெரி பிளெயின், கிளீனாக இருக்குது, க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. ஸோ கைஸ், இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர் லாட் ஆஃப் ஸ்பெக் இன் திஸ் கிராஃபிக்ஸ் கார்டு, பட் டாப் 5 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மட்டும் பார்த்துருவோம். குடா கோர்ஸ் மொத்தமாக 3840 குடா கோர்ஸ் இருக்குது, அண்ட் VRAM அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 GB, 128 bit பஸ்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் மெமரி பேண்ட்வித்மே 448 GB/s. 4th generation கோர்ஸ் இருக்குது, 30 cores, விச் கேன் யூனோ கிவ் யூ அரவுண்ட் 58 TFLOPS, அண்ட் 5th generation டென்சார் கோர்ஸ் இருக்குது ஃபார் ஏ ஆப்ரேஷன்ஸ். தெர் ஆர் 120 டென்சார் கோர்ஸ் விச் கேன் கிவ் யூ அப் டு அபவுட் 614 AI டாப்ஸ். அண்ட் எஸ், NVIDIA DLSS 4 மெயின்லி. ஓகேவா, தெர் இஸ் சப்போர்ட் ஃபார் மல்டி ஃப்ரேம் ஜென்ரேஷன். இந்த சைபர் பங்க், ஹாக்வர்ட்ஸ் லெகசி இந்த மாதிரி கேம்ஸில் வந்து 400 FPS வருது இல்லையா? ஸோ அந்த டெக்னாலஜி, தட் யூனோ மல்டி ஃப்ரேம் ஜென்ரேஷன் டெக்னாலஜி வந்து இதில் இருக்குது. அண்ட் TDP அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 145 watts, என்ட்ரி லெவல் மிட் ரேஞ்சுக்கு, விச் இஸ் ஓகே. இஃப் இன் கேஸ் நீங்கள் அல்ட்ரா மாதிரி ப்ராசஸர்லாம் சூஸ் பண்ணி இதை ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த 750 watt போகலாம். ஓகே, இது பெஞ்ச் மார்க் டைம். ஓகேவா, ஸோ வந்து இதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வந்து பெஞ்ச் மார்க் பண்ணணும். ஃபார் தட் வி ஹேவ் அ பிசி, 9800X 3D. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, கம்ப்ளீட் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் அ பிசி, காண்டாக்ட் AWPC ஃபேக்ட்ரி. ஓகே ப்ரோ, வை ஷுட் வி சூஸ் AWPC ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர் டெக்னிக்கல் கன்சல்டன்ஸ், தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு. உங்களுக்கு என்ன பர்பஸ் வேணுமோ, வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸ் ஒர்க்ஸாக இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருந்தாலுமே உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன, உங்களுக்கு எந்த பாயிண்டில் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது அப்படின்றத மொத்தமாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஃப்ரம் மானிட்டர்லேருந்து கீபோர்ட் மவுஸ்லேருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பெட்டர் ஆகிறதுக்காக கஸ்டமைஸ்டு ஸ்பெசிஃபிகேஷன் வில் பி கிவன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிசி வேணும்னா AWPC ஃபேக்ட்ரி காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டெக்னிக்கல் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள், வீட்டுக்கே எடுத்து டெலிவரியும் பண்ணிடுவாங்க. அப்போ டெலிவரி, ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் இஃப் யூ ஆர் இன் மெட்ரோ சிட்டிஸ் லைக் சென்னை. இன்ஸ்டால் பண்ணிடலாமா? அண்ட் சொல்ல மாதிரி திஸ் ஹாஸ் PCIe 5.0 அண்ட் 8-pin PCIe பவர், ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அண்ட் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, AWPC ஃபேக்ட்ரி பேஜ். இந்த மாதிரி பிசி பில்டிங் அண்ட் டெக்னிக்கல் யூனோ கான்டென்ட் எல்லாமே பர்டிகுலர்லி ஃபார் பிசி இந்த சேனலில் வரும். PCIe பவர், ஓகே டன், லெட்ஸ் சீ த பர்ஃபார்மன்ஸ். ஓகே, பெஞ்ச் மார்க்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம என்ன பிசி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AMD Ryzen 7 9800X 3D வித் 32 GB 6000 mAh RAM. ஃபர்ஸ்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ், சைபர் பங்க் 1080p அல்ட்ரா RTX ஆஃபில் 100 FPS, 1080p RTX ஆனில் 63 FPS, அண்ட் மல்டி ஃப்ரேம் ஜென்ரேஷன் 4X அதில் 1080p 230 FPS வந்துருக்கு. ஹார்வர்ட்ஸ் லெகசி 1080p அல்ட்ரா செட்டிங்ஸில் RTX ஆஃப் பண்ணிட்டு ரா பர்ஃபார்மன்ஸாக 120 FPS வந்திருக்கு. MFG மல்டி ஃப்ரேம் ஜென்ரேஷன் ஆன் பண்ணதில் ஹார்வர்ட்ஸ் லெகசி 1080p 300+ FPS வந்திருக்கு. அண்ட் RDR2 1080p DLSS ஆஃபில் 90 FPS, DLSS ஆன் குவாலிட்டி செட்டிங்ஸில் 103 FPS. இது 1080p, ஸோ ஃபார் குட், பட் when you switch to 2K, that is 1440p, Cyberpunk RTX off la 57 FPS, and RTX on la 20 FPS, Cyberpunk MFG la 160 FPS, comparatively low. And Hogwarts Legacy 1440p 70 FPS at ultra, and RTX on panna 46 FPS, and MFG la 200 FPS, and RDR 1440p DLSS on 80 FPS. Indha card 1440p la bad ah perform pannudhu comparatively. Yen appdi paathina idoda spec dhaan kaaram. அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு வந்தீங்கன்னா, வி ஹவ் டன் ப்ரீமியர் ப்ரோ. ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் A2D-யோட i5 டைம் லேப்ஸ் ப்ராஜெக்ட் தெரியும் எல்லாருக்கும். ஸோ அந்த டைம் லேப்ஸ் ப்ராஜெக்ட் வந்து 1.55 minutes முடிச்சிருக்கு. ஸோ ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ப்ராசஸரோட யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்கும், கிராஃபிக்ஸோட யூட்டிலைசேஷன் இருக்கும், பட் மினிமலாக இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு தேவை, இட் ஆல்மோஸ்ட் கம்ஸ் அரவுண்ட் 1 minutes 50 seconds, ஸோ விச் இஸ் ஃபைன். அண்ட் பிளெண்டர் எடுத்தீங்க அப்படின்னா, GPU ரெண்டர் கிளாஸ் ரூம் 300 samples 39 seconds ரன் ஆயிருக்கு, விச் இஸ் குட் பை த வே. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸோட இன்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, 1080p இட் பர்ஃபார்ம்ஸ் வெல் கம்பேரிங் டு இட்ஸ் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கார்ட்ஸ், பட் 1440p இந்த 8 GB VRAM சுத்தமாக பத்தலை இந்த 5060 கார்டுக்கு வர வேண்டிய FPS வரலை. ரேட் ரேசிங் அண்ட் MFG அப்படின்னு பார்த்தாலுமே 2K செட்டிங்ஸில் ரேட் ரேசிங் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது. MFG-யும்
எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே, ஏன் 2K செட்டிங்ஸில் பெர்ஃபார்ம் ஒழுங்காக பண்ணல அப்படின்றது ஸ்பெக்கை பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ வாங்க ஸ்பெக்கை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெக் குடா கோர்ஸ், இட் ஹேஸ் 3840 குடா கோர்ஸ். வென் கம்பேரிங் டு 4060 விச் ஹேஸ் 3072 குடா கோர்ஸ், இது அதிகம் தான். அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் டென்சார் கோர்ஸ் இருக்கு விச் கேன் கிவ் அப் டு 600 டாப்ஸ். அண்ட் 4060 கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர்த் ஜென்ரேஷன் டென்சார் கோர்ஸ் தான் இருக்கும் விச் கேன் கிவ் அப் டு 242 டாப்ஸ் மட்டும் தான் தர முடியும். பட் இது 600 விச் இஸ் ஹியூஜ் அப்டேட். அண்ட் ஃபோர்த் ஜென்ரேஷன் ரே ட்ரேசிங் கோர்ஸ் இருக்கு இட் கேன் கிவ் அப் டு 58 ஃப்ளாப்ஸ். பட் 4060 கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வித் இஸ் தேர்ட் ஜென்ரேஷன் ரே ட்ரேசிங் கோர்ஸ் இட் கேன் கிவ் அப் டு 35 ஃப்ளாப்ஸ். அகைன் ஒரு அப்கிரேட். அண்ட் மெமரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8GB GDDR 7 இருக்கு 5060ல. அண்ட் 4060 கம்பேர் பண்ணும்போது 8GB GDDR 6 இருக்கு. அண்ட் மெமரி பேண்ட் வித் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4060ல 272GB பர் செகண்ட் தான் இருக்கு. பட் 5060ல 448 பத்தல. இந்த 5060 கார்டில் இந்த 8GB VRAM கொடுப்பாங்கன்னு நோ ஒன் எக்ஸ்பெக்டட். 12GB கொடுத்துருக்கணும், கொடுக்கல, விச் இஸ் ஹியூஜ்லி இம்பாக்டிங் ஆன் 2K கேமிங். த செகண்ட் திங் இஸ் ஆல் திஸ் 60 சீரீஸ் கார்டு, அதாவது 1060, 2060, 3060, 4060 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீரீஸோட டாப் கார்டு இருக்கும், அதாவது 2080 Ti ஆர் 3090 ஆர் 4090, இந்த கார்ட்ஸோட சம் பர்சன்டேஜ் ஆஃப் த குடா கோர்ஸ் இந்த 60 சீரீஸ் கார்டில் இருக்கணும். ஸோ அப்படி தான் வந்து இந்த லைனப் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 20 சீரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2060 இது வந்து மிட்ரேஞ்ச் கார்டா, இதோட டாப் கார்டு வந்து 2080 Ti. இந்த 2080 Ti ஓட இருக்கிற குடா கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 44% ஆஃப் த குடா கோர்ஸ் 2060 இருக்கு. அந்த 30 சீரீஸ் எடுத்தீங்கனாலும் 3060ல அந்த அதுல டாப் கார்டு வந்து 3090. இந்த 3090ல பாத்தீங்க அப்படின்னா 10400 குடா கோர்ஸ் இருக்கு, இதோட 34% ஆஃப் த குடா கோர்ஸ் 3060ல இருக்கும். பட் when comparing to 5090, 5060ல 17% ஆஃப் த குடா கோர்ஸ் தான் இருக்கு. அந்த சீரீஸ்ல வர வேண்டிய பர்சன்டேஜ் ஆஃப் குடா கோர்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. சோ திஸ் இஸ் வை திஸ் கார்டு 5060 இஸ் பீங் கிரிட்டிசைஸ்ட். குடா கோர்ஸும் கம்மியா இருக்கு, வீராமும் கம்மியா இருக்கு. திஸ் கார்டு இஸ் மென்ட் ஃபார் 50-50, அதாவது இதை விட நெக்ஸ்ட் சீரீஸ் இருக்கு இல்லையா, இதோட கம்மியான சீரீஸ் இருக்கு இல்லையா, ப்ரைஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த சீரீஸில் இது வந்துருக்கணும், அந்த லைனில் இது வந்துருக்கணும். பட் இது 60 சீரீஸ் லான்ச் பண்ணிட்டாங்கன்ட்டு திஸ் கார்டு கெட் சோ மெனி கிரிட்டிசிசம். அண்ட் ப்ரைஸ் வைஸ்மே இந்த கார்டு வந்து என்விடியா வெப்சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 33,000 வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 33 டு மார்க்கெட் ப்ரைஸ் 35,000 அப்படின்னு எடுத்தாலுமே இந்த கார்டு அந்த ப்ரைஸுக்கு இஸ் நாட் வர்த் ப்ரைஸ் வர்சஸ் பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில். பிகாஸ் இதோட MSRP அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 லான்ச் ஆயிருக்கு. 299 நீங்கள் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 25,000 வரும். பட் இவங்க 25,000 விற்கிறாங்களா இல்லை 26,000 அந்த ரேஞ்சு விற்கிறாங்களான்னா இல்லை, இந்தியாவில் இதோட ரேட் வந்து 33 to 35,000 விற்குது. ஸோ நீங்கள் அதே அப்படியே மறுபடியும் USD கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட $400 கிட்ட வந்துடுது. ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் போட்டு நான் வந்து 5060 Ti வாங்கிடலாம். ஸோ ஓகே, இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5060 இஸ் இட் வர்த் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ் ப்ரைஸ் அப்படின்னா ஃபார் நவ் திஸ் கார்ட் இஸ் பீன் சோல்டு 33 to 35,000 ருபீஸ். இதோட ப்ரைஸ் இறங்குச்சு அப்படின்னா அதாவது இதோட ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சு, ஒரு 30,000 கீழே கம்மியாச்சு, ஒரு 28,000 or 29,000 அந்த மாதிரி வந்தது அப்படின்னா திஸ் கார்ட் இஸ் வர்த் ஃபார் இட்ஸ் ப்ரைஸ். ஸோ ஹியர் ஹேவ் அ சொல்யூஷன், ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா இந்த 5060 வாங்கலாமானா எஸ் தாராளமாக வாங்கலாம். அண்ட் என்னோட ஒப்பீனியனுமே அதுதான், 5060 வாங்குறீங்க அப்படின்னா இந்த டைமில் வாங்காதீங்க, ப்ரைஸ் எங்கேயா கம்மியாக அவைலபிளாக இருந்தா வாங்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கலர்ஃபுல் கார்ட்ஸ், நீங்கள் மோஸ்ட்லி இந்த கலர்ஃபுல் கார்ட்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் தெர் ஆர் கலர்ஃபுல் மதர் போர்ட்ஸ், SSDs கார்ட்ஸ், மெயின்லி கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் அவைலபிள் அண்ட் நல்ல ப்ரைஸ் காம்படிட்டிவ் ப்ரைஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கணும் அப்படின்னா கலர்ஃபுல் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் குவாலிட்டி வைஸ், பில்டு குவாலிட்டி வைஸுமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த பேக் பிளேட் டிசைன்ஸ் அண்ட் ஸ்டைல்லாம் பிடிச்சிருக்கு, ஹானஸ்ட் ஒப்பீனியன் ஓகேவா. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, ரிஜிட்டாக தான் இருக்குது அண்ட் சிம்பிள் லுக், வெரி சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாக இருக்குது. That is enough for me actually as a enthusiast. But if you like aesthetics, you can go for the higher. So yes, this is the review for 5060. This might be a short review. In future, there are a lot of videos coming. So if you want to build a PC, you can contact your team. So our tech team has 5+ years
ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு. ஸோ உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க, அண்ட் உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் யுவர் பர்டிகுலர் நீட் என்னன்றது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. சஜஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பில் பண்ணி பிசியை டெலிவரியே பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து எங்கள் டெக் டீம் நம்பர் இருக்குது, அண்ட் யூ கேன் காண்டாக்ட் த்ரூ வெப்சைட். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள், அண்ட் அடுத்து என்ன வீடியோ போடணுன்றது கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுமே படிப்பேன், அண்ட் இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.